ട്രാക്ടർ ഇട്. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நியூ ஹோலண்ட் 5510 ஃபோர் வீலர் 50 HP டிராக்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு. அந்த ரிவ்யூ வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபீட்பேக், அது டெமோ டிராக்டர் தான், 3 நாள் யூஸ் பண்ணிக்கிறாரு, எந்தளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்கு, எந்தளவுக்கு யூஸ் பண்ணதில் எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அதோட சனப்பக்காடை வந்து 42 பிளேடு போட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது போக 42 பிளேடு டஸ்கர் சீரீஸ் ரொட்டாவேட்டர் போட்டு வாழை வந்து அழிக்கிறாங்க, அதாவது க்ரீப்பரில் வந்து வாழை அழிக்கிறாங்க 50 HP-ல, அதோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 50 HP டிராக்டர் பார்த்திங்கன்னா FPT 8000 சீரீஸில் வரக்கூடிய இவோகோ இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 3 சிலிண்டர் இன்ஜின், 2.9 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 20+20 அந்த மாதிரி கீர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிடிஓவில் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீடு, அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஹைட்ராலிக்கில் நியூ ஹோலண்டோட ஹைட்ராலிக் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 9.5x24 சைஸும், பேக் சைடு பார்த்திங்கன்னா 16.9x28 அந்த சைஸும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 55 HP-க்கு மேலே என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதை பார்த்திங்கன்னா 50 HP-லே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இதோட கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து வேறு மாதிரி வாழை, அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப ஹார்டான வாழைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட் 2-ல் பார்க்கலாம். வாங்க யூசர் ஃபீட்பேக் கேட்கலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? மயில்சாமிங்க. மயில்சாமிங்க, எந்த ஊருங்க? இங்கே சத்தியமங்கலங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். சிக்கரசம்பாளையத்தில் இருக்கிறீங்க? ஆமாங்க. முன்னாடி என்னென்ன வண்டியில் ஓட்டினீங்க? அர்ஜுன் நோவா இருக்குதுங்க. சரிங்க. டூ வீல் டிரைவ் ரெண்டு வண்டி இருக்குதுங்க. சரிங்க. ஏற்கனவே அது போக வேறு என்ன வண்டி இருக்குதுங்க? வேறு ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் 26 இருக்குது, மினி டிராக்டர் ஒன்று இருக்குதுங்க. இப்போ வந்து 55-10 வந்து டெமோ எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. எத்தனை நாள் யூஸ் பண்ணீங்க? இப்போ 3 நாள் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? ஓட்டிட்டுங்க, ஒரு 20 மணி நேரம் மட்டும் ஓட்டிட்டுங்க. சரிங்க. என்னென்ன கலப்பையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்க? ரொட்டால் ரோட்னுங்க, டிஸ்கோ ஓட்டி இருக்குது. சரிங்க. 5 கலப்பை ஓட்டிருக்குறேங்க, எல்லா வேலையுமே பண்ணி பார்த்துட்டுருக்குறேங்க. சரிங்க. ஓட்டின வரைக்கும் எப்படி இருக்குதுங்க? ஓட்டின வரைக்கும் பரவாயில்லைங்க, இல்லை வாழைக்காடு தான் ஓட்டலிங்க. சரிங்க. அது ஓட்டி பார்த்தா தான் நீ என்ன இருங்க தெரியுங்க. சரிங்க. 50 HP-ல கிரிப்பரோட வருதுங்க இந்த வண்டி? ஆமாங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ ஓட்டின வரைக்கும் மைலேஜ் எப்படி இருக்குதுங்க? மைலேஜ் 4 லிட்டர் போகுதுங்க. 50 HP 4 லிட்டர் போகுது. 4 லிட்டர் வாழை ஓட்டி பார்த்தா அதில் இன்னும் ரிசல்ட் தெரியுங்க. இல்லை வாழை ஓட்டி பார்க்கல. சரிங்க. இப்போ ஓட்டினது சனப்புக்காடு, பெருங்காடு எல்லாமே ஓட்டிக்கிறேங்க. சரிங்க. அப்போ டிஸ்க் எல்லாமே ஓட்டிடுங்க. சரிங்க. 4 லிட்டர் போயிருக்குதுங்க அவரேஜா. இப்போ உங்கள் ஏரியாவில் மண் எப்படி இருக்குங்க? களிமண்ணுங்களா? களிமண், களிமண், செம்மண் எல்லாமே இருக்குதுங்க. சரிங்க. களிமண் தான் இப்போ அதிகமாக ஓட்டுங்க. மேக்ஸிமம் களிமண் தான் இருக்குங்க. ஆமாங்க, அதிகமாக தான் ஓட்டிருக்குங்க. சரிங்க. பாசன வசதி எல்லாம் இங்கே எப்படிங்க? ஆற்று பாசனங்களா? இல்லை ஆற்று பாசனம் தான். பவானி சாகர் டேம் ஆற்று பாசனம் தாங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ 1 ஏக்கர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? ரொட்டா ஓட்டுருக்குலாங்க? 1 ஏக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுங்க. சரிங்க. 2 மணி நேரங்க வளருது. அதே வந்து புழுதிக்காடெல்லாம் ஓட்டினா ஒரு 1.5 மணி நேரத்தில் ஓட்டிடலாம். சரிங்க. இப்போ வந்து சனப்புக்காடு ஓட்டிட்டு? ஆமாங்க, சனப்புக்காடு ஓட்டிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. நல்லா தான் இருக்குதுங்க. 5 கலப்பிக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? அதுவும் அப்படி தாங்க, ஏக்கரம் ஒரு 1.5 மணி நேரம் வேறு வருதுங்க. அப்போ டீசல் ஒரு 4 லிட்டர் தான் போகுதுங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் வயலெல்லாம் எப்படி இருக்குங்க? 1 ஏக்கரா ஒரே வயலில் இருக்குங்களா? 4 இல்லை 2-3 பிட்டாக இருக்குங்க. 1 ஏக்கரா ஒரு 3 வயல் அப்படி தான் வருங்க. எல்லா பக்கம் ஆவரேஜாக 3 வயலாக இருக்கும். 1 ஏக்கரா 4 வயல் அப்படி தான் இருக்குங்க. சரிங்க. அதுலேருந்து இதே வந்து ஒரே அனுப்பாவலாக இருந்ததுன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே ஃபினிஷ் பண்ணிடுவோம். திருப்புற வேலைக்கு அதுங்க டைம் வந்து மிச்சமாக. சரிங்க. இந்த சனப்பக்காடை 42 பிளேடில் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா லோ செகண்ட் கியரில், லோடு செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 1500 இன்ஜின் ஆர்பிஎம்மில்
540 எக்கனாமி ஆர்பிஎம்ல, அதாவது 750 பிடி ஆர்பிஎம்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1500 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க, 1600 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. ஒரு 100-80 ஆர்பிஎம் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா சனப்பக்காடு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் போச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 5 கலப்பை ஓட்டினதுக்கு 4.5, அதாவது 4-4.5 லிட்டர் அந்த மாதிரி டீசல் தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மல் ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுலேயே இந்த சனப்பை அழிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் கடுசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனப்பை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உரத்துக்காகத்தான் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் சனப்பை வந்து விதைப்பாங்க. இந்த மாதிரி சனப்பை ஓட்டுறதுக்கு 1 ஏக்கர் கவராக இருக்குது, 2 மணி நேரத்தில் வந்து கவர் ஆகிடுச்சு 1 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரோலே ஆகி 750 தான் ஓட்டுற ரோலே ஆகி லோ தேர்டே போட்டு ஓட்டினாலும் வண்டி வந்து ஆர்பிஎம் ட்ராப் ஆனாலும் டக்குன்னு ஒரு பிக்கப் கிடச்சி வண்டி உட்காராமல் போயிட்டே இருந்துச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்தாரு. அடுத்து பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கிரிப்பர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் மீடியம் ஃபஸ்ட்டு, இப்போ லோ கியர்லேயும் மீடியம் கியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கிரிப்பர் வந்து ஒர்க் ஆகும். மீடியமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 கியரிங் போட்டு ஆப்ரேட் பண்ணாங்க. 3 ரேஞ்சிலையுமே பார்த்தீங்கன்னா வண்டி ஆர்பிஎம் ட்ராப் இல்லை, வண்டி போயிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 57 HP செய்யாத வேலை பார்த்தீங்கன்னா அந்த 50 HP செஞ்சிச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்தாரு. ஒரு 1700-1800 ஆர்பிஎம் வந்து ஆர்பிஎம் இன்ஜின் ஆர்பிஎம் வந்து செட் பண்ணியிருக்கு. கிரிப்பரில் மீடியம் ஃபஸ்ட்டு தேர்டு செகண்டு தேர்டு, ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்திங் போகும். செகண்டு தேர்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 மீட்டர் வந்து கவர் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஸ்பீட்லேயே ஆப்ரேட் பண்ணாலும் வண்டி வந்து அடங்கலை, நல்லா போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆர்பிஎம் ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ சனப்பக்காடு ஓட்டினதில் எந்த அளவுக்கு ஒரு ஆர்பிஎம் ட்ராப் இருந்துச்சு, ஒரு 100 RPM தான் ட்ராப் ஆச்சு. அதே அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 100 RPM தான் ட்ராப் ஆச்சு, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ணா இப்போ வாழை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்குதுங்க? இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ தான் வாழையே ஓட்டி பார்க்குறேங்க இந்த வண்டியில். சரிங்க. இது பார்த்தீங்கன்னா மெத்தட் தான் எல்லாமே இந்த 2-3 நாளாக ஓட்டி பார்த்துருக்குறங்க. சரிங்க. இது டெமோ டிராக்டர் தாங்க. சரிங்க. இப்போ வாழை ஓட்டி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ முழு திருப்தியாக இருக்கிறேங்க. சரிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ என்ன வாழையாக இருந்தாலும் ஓட்டலாங்க அந்த 50 HP-லேயே? பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மீடியம்ல தான் ஓட்டி பாட்டுருக்குறங்க. மீடியம்லேயே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சரிங்க. சரிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாழை வேலையே ஓட்டினாலும் ஒன்று வந்து ஓட்டலாம், வண்டி அடங்காதுங்க. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி நாளாக உட்காறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எந்த இடத்துல வேணாலும் ஓட்டலாங்க, கீர தாராளமாக ஓட்டலாங்க. 8 கீர் ரேஞ்ச் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாகுதுங்க. சரிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ மெத்தத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுங்க. சரிங்க. நியூ ஹாலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு 55 பத்தில் இந்தளவுக்கு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயங்க. சரிங்க. பெஸ்ட்டாக இருக்குதுங்க. மற்ற டேட்டரி கம்பேர் பண்ணி பார்க்கல இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுங்க. சரிங்க. தாராளமாக பண்ணலாங்க. ஓகேங்க. ஓகே. இப்போது ரொட்டாவேட்டர் டோரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மெயின் ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணால் வண்டிக்கு வந்து லோடு கம்மியாகுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன மாதிரி பிளேடு போட்டால் வந்து நாம் நார்மல் உழவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பனானா மல்ச்சிங் போகிறப்போ லோடு கம்மியாக இருக்கும், என்ன பிராண்டை வந்து செலக்ட் பண்ணலாம், சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தொங்குவட்டா தாரா வராமல் இருக்கணுன்னா என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பண்ணுறோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பனானா மல்ச்சிங் பனானா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டர்னு சொல்கிறாங்களா, அதில் என்ன பிளேடு போட்டால் வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து அந்த அழுகல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் உள்ள ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளேடு வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் தெளிவாக வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் அந்த கிரிப்பரில் வாழை அமுத்துறீங்கன்னா ரொட்டாவேட்டர் மூலமாக வாழை அழிக்கிறீங்கன்னா என்ன மாதிரி பிளேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் இருந்துச்சு, சி டைப்பு எல் டைப்புன்னு சொல்கிறாங்க, எந்த பிளேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது, வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமாங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நியூ ஹாலண்டில் வேறு எந்த பிராண்டு வேறு எந்த மாடல் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட தாட்ஸை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டீலர்ஷிப் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூமி ஆக்ரோ சொல்யூஷன் சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் அவனாசி திருப்பூரில் அவனாசி போர்ஷன் மட்டும் அவங்க கவர் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே யாராச்சுக்கு டெமோ வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுக்குறேங்க, அந்த 5510 வாங்கி ஓட்டி பாருங்கள் இந்தளவுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. ஒரு 70 HP செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா 50 HP-லேயே செய்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ நோவா பார்த்திங்கன்னா 58 HP-ங்க, இப்போ 50 HP செக்மெண்ட்டுக்கு வந்து கிரிப்பரில் வண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. சரிங்க. ஆமாங்க.
அது இப்போ 57 HP நோவா என்ன வேலை செய்யறோமோ அதே வேலை அதே வேலை இதுல செய்யுங்க. 55 வத்துல அதே வேலையில பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எடுத்தீங்கன்னா இங்க டெய்லர் எல்லாத்துக்குமே எல்லாமே ஆல் பர்ஃபார்மன்ஸ். சரிங்க, என்னென்ன இம்ப்ளிமெண்ட் எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க? பெரிய இழப்பு வச்சிருக்கிறீங்க, ரொட்டால்டர் வச்சிருக்கிறீங்க, ரொட்டால்டர் ரெண்டு பேர் பெருசு பெருசு ரெண்டு வச்சிருக்கீங்க. சரிங்க, டிஸ்க் இருக்குதுங்க. சரிங்க, அப்ப பாரு மோட்டுவோங்க. சரிங்க, பெரிய வண்டியிலேயே பாரு மோட்டுவோங்க. சரிங்க, எல்லாமே இருக்குது, எல்லாமே டெய்லரில் எல்லா இம்ப்ளிமெண்ட் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. சரிங்க, ஆமாங்க, கல்டிவேட்டர் சரிங்க எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேக்ஸிமம் வாழை பார்த்தீங்கன்னா ரொட்டாவட்டில் தான் ஓட்டுவாங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. சரி, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஏதோ சில ஏதோ ரெண்டு மூணு தோட்டம் மட்டும் தான் தண்ணி நம்புவாங்க. சரிங்க, மீது கம்பல்சரி பூரா ரொட்டவேல்டரில் தான் வெட்டுறாங்க. என்னென்ன மாதிரி வாழையெல்லாம் இருக்குங்க இங்கே? இங்கே அதே செவ்வாழையும் தேன் வாழை. சரிங்க, அப்படி தருதுன்னு வச்சுக்கோங்க. குவிண்டால் அந்த மாதிரி குண்டா எல்லாமே எல்லாமே போட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, வாழையில் எல்லா ரகமும் இருக்குது. அதிகமாக செவ்வாழை இருக்கு? செவ்வாழை அதிகமாக செவ்வாழை தாங்க. சரிங்க, இப்போ 50 HP போகாமல் எதுக்கு 50 HP பார்க்குறீங்க? 50 HP பார்க்குறேன்னா ஆல் பர்ஃபார்மன்ஸுக்கு வேண்டிதாங்க. 50 HP எடுத்தால் வேறு எந்த வேலையும் பண்ண முடியறதில்லைங்க. அந்த ஒரு வேலையை மட்டும் தான் பண்ண முடியும், வாழை மட்டும்தான் ஓட்ட முடியுது, வேறு இது பண்ண முடியறதில்லைங்க. சரிங்க, அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு லெவலானது ஒரு 50 HP 55 HP இதுக்குள்ளேயே எனக்கு அது காரணம் இருந்தாங்க. சரிங்க, இப்போ டூ வீல் டிரைவ் டிராக்டர் எடுத்துட்டிங்கன்னா நல்லா திரும்பி வரும்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வயலையே அழகாக திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. ஃபோர் வீல் டிரைவ் எப்படி இருக்குதுங்க, திரும்புறதெல்லாம் நல்லா இருக்குதுங்களா? திரும்ப நல்லா தான் இருக்குதுங்க. சரிங்க, பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, இப்போ ஃபோர் வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பேரையிலையோ மீதி ஒரு 5 கலப்பையில் ஓட்டையிலையோ வந்து உங்களுக்கு வண்டி வந்து லோடுலாம் போகுதுங்க, வண்டி ஃப்ரீயாக போகுது. சரிங்க, இப்போ டூ வீல் டிரைவ் வந்து டயர் சுற்றிட்டு நிற்கிங்க. இப்போ ஃபோர் வீலருக்கு கிரிப்பு நல்லா இருக்குது, இப்போ பெஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. டைம் மிச்சமாகுதுங்க? ஆமாம், டைம் மிச்சமாகுதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எச்சா இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எந்த இங்கே போனாலும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம உழவு நல்ல முறையாக ஓட்டி கொடுக்கலாம். சரி, அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோட் ரன்னிங்கெல்லாம் எப்படி ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துகிட்டா? ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைங்க, ஏன்னா தேய்மானம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. டயர் கேர் இந்த மாதிரி க்ரௌனு அது ஃப்ரண்ட்டு க்ரௌனு அது மாதிரிங்க. சரிங்க, ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டூ வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன் டிஃப்ரெண்ட், ரோட் ரன்னிங்கெல்லாம் ஒரே ஸ்பீட் கிடைக்குதுங்க. நம்மளுக்கு பார்ட்டி விட்டு போகாது. ஆமாங்க, ஆமாங்க, ஃபோர் வீல் டிரைவ் ஓட்டணும். ஃபோர் வீல் டிரைவில் உங்களுக்கு மோசம் இல்லைங்க. சரி, பெஸ்ட்டாக இருக்குதுங்க. சரிங்க, இப்போ டீசல் எப்படிங்க வித்தியாசம் வருது? டீசல் பெருசாக ஒன்று ஃபோர் வீல் போட்டு ஓட்டினாலும் ஒன்று பெருசாக அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லைங்க. டூ வீலுக்கு ஃபோர் வீலுக்கு ஒன்று பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் இல்லைங்க. சரிங்க, டைமும் மிச்சமாகுதுங்க, டீசலும் அடையாளம் கம்மியாகுதுங்க. டூ வீலுக்கு ஃபோர் வீலுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக கம்மியாகுதுங்க. ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆனாச்சு, இதில் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, யார் எடுத்தாலும் நீ ஃபோர் வீல் டிரைவ் தாராளமாக எடுக்கலாங்க. ஃபோர் வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீ மோசம் இல்லை. நீ வர காலத்தில் வந்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர் வீல் தான் ஓடும். சரி, நீ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா கிரிப் அதிகமாக இருந்தால் தான் நல்லா வேலை இருக்குங்க. டூ வீல் டிரைவிங்கிறது பார்த்தீங்கன்னா நீ அப்படி அப்படியே கொஞ்சம் கம்மி ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, நீ வருங்காலத்தில் அதுதான் இருக்குங்க. ஓகேங்க, வருங்காலத்தில் இன்னும் ஃபோர் வீல் டிரைவ் ஏசி கேப் நீ இப்படித்தான் வருமா வழியா நீ வந்து எல்லாம் நீ பழையபடிக்கு போக போகிறது இல்லைங்க. சரிங்க, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.